हलो फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்வீட் டிஷ், சக்கரை பொங்கல். ஃபர்ஸ்ட் இன்கிரிடியன்ட் சொல்லிடுறேன். நான் 100 கிராம்ஸ் பொன்னி பச்சரிசி வந்து 2 டம்ளர்ஸ் தண்ணி ஊத்தி வேக வச்சு எடுத்துக்கேன். அதை நல்லா இப்ப மசிக்க போறோம். 100 கிராம்ஸ் ரைஸ் எடுத்தீங்கனா 200 கிராம்ஸ் வெல்லம் வேணும். பாகு வெல்லம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதை தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி, கிஸ்மிஸ், நெய் நெய் நம்மளோட அளவு தான். எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஏலக்காய் தூள். இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருந்த முந்திரி கிஸ்மிஸ் இதை பார்த்து தாளிச்சிடலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் தாளிச்சிடலாம். தாளிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஓகே, ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டு இந்த நெய்யிலே வந்து அதை நல்லா மசித்து விட்டுடலாம். ஸோ ரைஸ் நல்ல ஸ்மெல்லோடு இருக்கும். அதுக்கு தான் ஓகே, கிஸ்மிஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாகும். ரைஸ் ஆட் பண்ணுறேன். ரைஸ் வந்து நல்லா மேஷ் பண்ணணும். அதுதான் சக்கரை பொங்கலோட டேஸ்ட்டு. எந்த அளவுக்கு மேஷ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். பொன்னி பச்சரிசி வந்து ஈஸியாக மேஷ் ஆகிடும். பாருங்கள் நல்லா இப்படி மேஷ் ஆயிடுச்சுன்னு. இந்த சமயத்தில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த வெள்ளப்பாகை ஊற்றிடலாம். இது நல்லா இப்போ கொதிச்சு வெல்லம் அரிசி இதெல்லாம் சேர்ந்தாப்பில் வரணும். நிறைய பேர் வந்து பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணுவாங்க, பட் இது வந்து தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இது மறுநாளும் கெட்டு போகாது. ஓகே, இது ஃபஸ்ட்டு நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகி ரைஸ்னால அதுவே நல்லா பிளெண்ட் ஆகி சுங்கி வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இப்போ நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, வெள்ளமும் ரைஸும் நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்யை இப்போ லாஸ்ட் ஊற்றிடலாம். அப்போ தான் நல்ல ஃப்ளேவரோட இருக்கும். அதே மாதிரி ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் நெகத்தியாக தெரியும், ஆனால் ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இறுக்கம் கொடுத்து கரெக்டாக இருக்கும் பதம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சக்கரை பொங்கல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்க் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.